மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பாங்க நம்ம சூப்பரான இறால் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் அரை கிலோ இறால் வாங்கியிருக்கேங்க அது வந்து இப்போ வந்து நம்ம வந்து முந்நூறுவா தாங்க இருக்கும் அதுக்கு வந்து நம்ம இறால் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் அதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் வத்தப்பொடி போட்டு கொடுவோங்க அரை ஸ்பூன் க மல்லிப்பொடி போட்டு கொடுவோங்க போட்டு நம்ம வந்து இடித்து வச்ச மிளகு போட்டு கொடுவோங்க போட்டப்பறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு போ உப்பு போட்டப்பறம் நல்லா வந்து நம்ம வந்து கையில் வந்து பிசஞ்சி விட்டு நிமிஷம் ஊறட்டுங்க இது வந்து 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 நம்ம பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு ஒரு குத்து தேங்காய் ஒரு தக்காளி எடுத்துருக்கோங்க இப்போ வந்துங்க நம்ம மண் செட்டில் தான் வைக்கப்புறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம பொடிசென் அறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கிடுங்க பொடிசென் அறுக்கிய பூண்டு சேர்த்துக்கிடுதேன் இப்போ சேர்த்தபடி நல்லா வேகட்டுங்க வெந்த பிறகு நம்ம வந்து ஒரு குத்து சின்ன வெங்காயம் போட்டுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ரெண்டுன்னு நறுக்கி வச்சால் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேங்க போட்ட அப்புறம் நல்லா வதக்கி விடுங்க வதக்கிய பிறகு நம்ம வந்து ஒரு சின்ன சிறுசாக நறுக்கி ஒரு குத்து தேங்காய் போட்டிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்க விட்டிக்கோங்க நல்லா வதங்கணுங்க வதங்கிய பிறகு நம்ம வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிடுங்க தக்காளி அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது அதனால் ஒரு தக்காளி சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும் இல்லை புளிப்பு சுவையை அதிகமாகும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் மூடி மோடிப்போங்க மூடி வசவம் நல்லா ம வெந்திருச்சுங்க இப்போ வந்து நம்ம வந்து அரை ஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேங்க இப்போ பாருங்க க அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேங்க போட்டுட்டு நம்ம வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிய பிறகு நம்ம இடிச்சிச்ச மிளகையும் சேர்த்துக்குடுவோங்க இது நல்லா வதக்கி விட்டு பச்சை மணி எல்லாம் மாறணுங்க மாறின பிறகு நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சு ஈராலையும் சேர்த்துக்கிடுவோங்க ஈராளை சேர்த்துட்டு தண்ணி ஒன்றும் ஊற்றக்கூடாதுங்க ஈ எண்ணெயிலையும் மசாலையும் நல்லா வேவணுங்க நல்லா வெந் வேணும் நல்லா சுருளை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க தண்ணி ஒன்று ஊற்ற வேண்டாம் இப்போ வந்து இது நல்லா வேகட்டுங்க படைப்ப வச்சு மாடச்சி வச்சுக்கிடுவோங்க இது பத்து நிமிஷம் நல்லா ரெடி ஆயிருங்க இப்போ பாருங்கள் சூப்பரான இறால் ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த இறால் வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு ரைஸ்க்கு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்